படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்பது மகாகவியின் வாக்கு. சூரிய உதயத்தின் போதுதான் மனம் சலனம் இல்லாமல் தூய்மையாக இருக்கும். அப்போது நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லதே. அந்த வகையில் இந்த விடியலைவா நிகழ்ச்சியில் பல புதிய பகுதிகளும் இடம்பெறுகின்றன. உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உடல் வலிமையோடு இருந்தால்தான் உயர்ந்த லட்சியங்களை எட்ட முடியும். உயிர் வாழ்வதற்கு உடலே ஆதாரம். உடலை வலிமை பெற செய்யும் முயற்சிகளில் உடல் பொலிவும் தளர்ந்துவிடக்கூடாது என்பதே முக்கியம். உடலின் வலிமையும் கூட்டி பொலிவும் ஏற்பட செய்யும் எளிய முறை யோகாசனங்களை கற்றுத்தர நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது வலிவும் பொலிவும். என் இனிய உலக தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஏதோ மாணவர்கள் தான் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும், மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்பது அல்ல. மாணவர்கள் முழுமையாக செய்து விடுகிறார்கள். ஆகிய முழுமையாக உங்களுக்கு அந்த ஆசனத்தை எப்படி செய்வது என்பதை காட்டினால் மற்ற பெரியவர்களும் நடுத்தர வயதினரும் அதை பார்த்தாவது அறகுறையாகவாவது பயில்வார்கள். எந்த காரணத்தினால்தான் நாங்கள் மாணவர்களை வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது தவிர மாணவர்கள் தான் எதிர்கால செல்வங்கள். அவர்கள்தான் முக்கியமாக பழக வேண்டும். அவர்கள்தான் நாளை பெரிய அரசியல் தலைவர்களாகவும் அமைச்சர்களாகவும் ஜனாதிபதியாகவும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளாகவும் மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய பல்வேறு பொறுப்புகளில் வருகிறவர்கள் யார்? மாணவர்கள், இளம் தலைமுறையினர்கள். ஆகவே அவர்களுடைய ஆரோக்கியம் முக்கியம். அவர்கள் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் ஆகும் வரை ஆரோக்கியமாக நோயில்லாமல் வாழ்ந்தால் அவர்கள் செய்கைகளும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அறகுறையாக செய்ய மாட்டார்கள். நோய் உள்ளவன் ஒரு காரியத்தை செய்வதற்கும் நோய் இல்லாதவன் ஒரு காரியத்தை செய்வதற்கும் வேறுபாடு உண்டு. நோயுள்ளவன் மனவாறு மனநிலை வேறு, நோயில்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மனநிலை வேறு. ஆகவே அந்த நோய் வந்துவிட்டாலே அவனுக்கு ஒரு பொறுமை இருக்காது, முழுமையாக அந்த கொடுத்த வேலையை செய்ய முடியாது. அது என்ன பிரயோஜனம்? மக்களை கண்டால் எரிந்து விழுவார்கள். நோய் உள்ளவனை பார்த்தால் எரிந்து விடுவார்கள். பார்ப்பதற்கு அழகாக இருப்பான், அல்சர் இருக்கும், பைல்ஸ் இருக்கும், ஆஸ்மா இருக்கும், டிபி இருக்கும், டென்ஷன் இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும். இதெல்லாம் வெளியில் பார்த்தா தெரியாது. சில நோய்கள் வெளியிலே தெரியும், சில நோய்கள் மனநோயாக இருக்கும், அவைகளெல்லாம் வெளியிலே தெரிந்து கொள்ள முடியாது. ஆகவே உளநோயையும் உடல் நோயையும் நீக்குவதற்கு இது ஒரு சரியான பாதை, இது சரியான மார்க்கம். இதை செய்வதால் உடலும் உள்ளமும் ஆரோக்கியம் பெறும் என்ற காரணத்தினால் குழந்தைகளை வைத்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது குழந்தைகளுக்குத்தானே என்று நீங்கள் விட்டுவிடாதீர்கள், பெரியவர்களும் செய்யலாம். இதை செய்வதில் நீங்கள் பாதி அளவு செய்யுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு முழு பலனும் உண்டு. யோகாசனத்தில் அதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. முழுமையாக செய்தால்தான் முழு பலன் என்றோ, அரையாகுறையாக செய்தால் அரையாகத்தான் பலன் கிடைக்கும் என்றோ கிடையாது. நீங்கள் முயற்சி செய்தாலே முழு பலனும் உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக எல்லாராலும் செய்ய முடியாது. வயோதிகர்கள் எலும்பு முத்திவிடும், நரம்பு முத்திவிடும், உள் உறுப்புகள் முத்திவிடும். எப்படி அவர்கள் முழுமையாக செய்ய முடியும்? ஆகவே அறகுறையாக ஆசனங்கள் செய்வதில் முழு பலனும் கிடைத்துவிடும். தொடர்ச்சியாக செய்வதால் முழுநிலையும் அடைந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை நிதர்சனம். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், சென்னைக்கு அருகாமையில் உள்ள சேலவாயில் கிராமத்தில் எம்கேபி நகரிலிருந்து ஸ்ரீ லட்சுமி நாராயணா மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருடைய ஆசிரியர் டிப்ளமா படித்தவர்கள். இவ்வளவு அழகாக மாணவிகளை பயிற்றுவித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். என் அருமை மாணவிகளே, நீங்கள் இப்பொழுது ஏகபாத லகு கபோடாசனம் செய்யுங்கள். எவ்வளவு நீளமான பெயர், அதே போன்று கடினமான ஆசனமும் கூட பாருங்கள். காலை எப்படி வளைத்திருக்கிறார்கள், இடது கால் எப்படி வளைக்கப்பட்டிருக்கிறது, வலது கால் எப்படி மடக்கப்பட்டிருக்கின்றது,
கை பின்னால் வந்து அது பிடித்திருக்கிறார்கள். ஏகபாத லகு கபோடாசனம் பாருங்கள். பந்து கிண்ணம் முட்டு முட்டு கரண்டை கை பந்து கிண்ணம் முட்டு இவைகளெல்லாம் நன்றாக இலக்கம் கிடைக்கிறது. இத்தனை வளைவுகள் ஏற்படும் பொழுது இத்தனை பாகங்களிலும் ஆரம்ப கட்டத்தில் வலி ஏற்படும், போக போக வலியே ஏற்படாது. கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், முட்டு பிரச்சனைகள், முழங்கால் பிரச்சனைகள், தொடையில் உள்ள சதைகள், இடுப்பில் உள்ள சதைகள், இவைகளெல்லாம் சரியாகிவிடும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது வலது காலை மடக்கி செய்ய வேண்டும். இடது காலை மடக்கி செய்தீர்கள், இப்பொழுது வலது காலை மடக்கி செய்யுங்கள். சில பேர்கள் வலது காலை மட்டும்தான் செய்ய முடியும், இடது கால் செய்ய முடியாது. எவ்வளோ வருஷம் செய்தாலும் அந்த பிறவியிலேயே அந்த வளையின் தன்மை குறைந்து விடுகிறது. ஏனென்று கேட்டால் கர்ப்ப காலத்தில் ஒரே நிலையில் படுத்திருக்கின்ற காரணத்தினால், அது ஒக்கரிச்சு படுத்திருக்கின்ற காரணத்தினால் அந்த பாகம் அவர்களுக்கு சரியாக வேலை செய்யாது, கொஞ்சம் நாள் இழுக்கும். என்ன அழகாக இடது கால் வலது கால் மாறி மாறி செய்கிறார்கள் பாருங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை நேராக நீட்டுங்கள். நீண்ட நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சு இழுக்க வேண்டும். சத்தமே வரவில்லை, நன்றாக மூச்சு சத்தம் வரணும். அப்பொழுதுதான் நுரையில் விரியும். வெறும் ஆசனம் மட்டும் செய்தால் போதாது, மூச்சு பயிற்சியோடு சேர்ந்து செய்தால்தான் ஆசனம் முழுநிலை பெறும். இப்பொழுது மீண்டும் இடது காலை வச்சு தேயுங்கள். இந்த ஆசனம் செய்யும் பொழுதே முகத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய சிரமமோ அதனுடைய வலியோ முகத்தில் தெரியக்கூடாது. நான் இந்த ஆசனத்தை மகிழ்ச்சியாக செய்வேன், எனக்கு எந்த வலியும் வருவதில்லை, அப்படி என்ற ஒரு கர்வத்தில் செய்ய வேண்டும். அழகான முகத்தோடு புன்சிரிப்போடு செய்தால் இந்த ஆசனத்தினுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆசனம் போடும்போதும் கலைக்கும் போதும் அமைதியாக